ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ராக் ஃபயர், கிங் ராக் ஃபயர் சேபர் டூத். நான் வந்து சேபர் டூத்லாம் டேம் பண்ணலாம்னு இருந்தேன். ஓகே, ஃபஸ்ட் வந்து கிங் ராக் ஃபயர் சேபர் டூத் டேம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஓகே, ரொம்ப நாள் வீடியோ போடாததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூட வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணுறது வந்து ஆள் இல்லை, அதனால் எதுவும் டேம் பண்ணுறதுக்கு பெருசாக டேம் பண்ண முடியல. இந்த கேமில் வந்து ஒரே ஆளாக எல்லாத்தையும் டேம் பண்ணி வீடியோ கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரு ரெண்டு பேராவது நமக்கு வந்து ஹெல்பிங் வேணும். ஸோ ஆட்கள் தேவை, நீங்கள் வந்து கீழே நம்ம கூட ஜாயின் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா வந்து எப்படி நம்ம கூட ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டே நாங்கள் டேம் பண்ணலாம் தான் இருந்தோம். நானும் நம்மளோட புது சப்ஸ்கிரைபரும் போய் டேம் பண்ணலாமே டேம் பண்ணால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செத்துப்போச்சு. செத்து போனதுலேருந்து கரியை மட்டும் அள்ளிட்டு வந்தாச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் போய் வேறு ஏதாவது சர்ச் பண்ண போகிறேன் ப்ரோ. நீங்கள் எனக்குலாம் போயிட்டு ஒர்க் தானே வந்தார், டெலிபோர்ட் டவர் அன்லாக் பண்ணுறதுக்காக இருந்தார். நீங்கள் போய் டெலிபோர்ட் டவரை போய் அன்லாக் பண்ணுங்கள், நான் போய் வேறு எங்கிட்டாவது அந்த இது கிடைக்கிதான போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு போயிட்டேன். ஓகே, நம்ம வந்து எப்படி டேம் பண்ணுறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதுக்கான ஃபுட்டு ரெசிபீஸ் அதெல்லாமே எப்படிலாம் நம்ம போய் கலெக்ட் பண்ணுறது, இது வந்து பெரிய ரெசிபிலாம் இல்லை, எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து கலெக்ட் பண்ணதான். பட் நான் இருந்தாலும் இந்த வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டாச்சு. அதோட லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக போட்டுறேன். நீங்கள் நம்ம கூட ஜாயின் பண்ணி இந்த கேம் விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து என்ன ப்ராசஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாங்க, இப்போ என்னென்னலாம் தேவை, எதெல்லாம் கலெக்ட் பண்ணுங்க, கலெக்ட் பண்ணலாம், அதோட லொக்கேஷன் எல்லாத்தையும் வரிசைக்கு பார்த்துலாம் வாங்க. இந்த வரிசை பட்டியலில் ஃபஸ்ட்டு நம்ம என்னத்தட்ட இது கலெக்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அன்காமன் மீட், ரேர் மீட். ரெண்டுத்துக்குமே நான் ஆல்ரெடி நிறையா வீடியோ சொல்லியிருக்கேன், ரெண்டுத்துக்குமே ஒரே லொக்கேஷன் தான் பெஸ்ட்டு. நிறைய இடத்துல இருக்கும் அன்காமன் மீட் வந்து பெரிய பெரிய அனிமல்லாம் அடித்தா வந்து அன்காமன் மீட் கிடச்சிரும், ரேர் மீட் கிடைக்கும். ஸோ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஈஸியாக டேஞ்சரஸே இல்லாத ஒரு இடம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடம் தான். இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து அன்காமன் மீட்டும் கிடைக்கும், ரேர் மீட்டும் கிடைக்கும். அன்காமன் மீட் வந்து ஒரு மூணு விலங்குகளில் கிடைக்கும், அதாவது அதிலேயே ஒரு மூணு தினமாக அடிச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து கிடச்சிரும். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஆட் சேஞ்ச் பண்ணாலே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணலாம். ரேர் மீட் வந்து இந்த மாடுகள் வந்து நிறையா தெரியும், அது கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சில மாடுகளில் இருக்கும், ஒரு சிலதில் இருக்காது, அதனால் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கே அதான் அப்படி இருந்தது, நான் ஒத்தாலாக தான் கலெக்ட் பண்ணிட்டுருந்தேன்னா நமக்கு வந்து விளாட்றதுக்கு வந்து பிளேயர்ஸ் இல்லை, அதனால தான் வந்து இவ்வளோ நல்லா வீடியோஸும் போட முடியலன்னு சொன்னேன். அதனால் நீங்கள் நம்ம கூட ஜாயின் பண்ணி விளாண்டிங்கன்னா வந்து நிறையா கிஃப்ட்ஸ்லாம் பண்ணுவோம். நம்ம கூட எப்படி ஜாயின் பண்ணணும்னா ஒரே ஒரு கமெண்ட் பண்ணால் போதும். மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து இது லார்ட் ஸ்கேலப், இது வந்து கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் தலைவலியாக இருக்கும், நம்ம வந்து ஃபிஷிங் பண்ணணும். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக நானே எங்கள் கிட்டே வந்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு டேம் பண்ணி கூட கொடுத்துருவோம். இது வந்து நீங்கள் வந்து நீங்களாக கலெக்ட் பண்ணுறதா இருந்தால் கலெக்ட் பண்ண வேணாம், இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது செஞ்சு நீங்கள் வந்து மணி இதில் வந்து மணி ஏர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து போய் வாங்கிடலாம். நீங்கள் இது வந்து வாங்குறது தான் நான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து டைம் வேஸ்ட் ரொம்ப கஷ்டம், நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக தான் ரெண்டே ரெண்டு மட்டும்தான் கலெக்ட் பண்ணேன். இது வந்து லார்ஜ் இது லார்ஜ் எர்த்வார்ம், அதை போட்டு நம்ம வந்து ஃபிஷிங் பண்ணாமல் இது வந்து ஈஸியாக கிடைக்குது. இது வந்து ஓவரால் நிறையா லொக்கேஷன்ஸில் இருக்கும். ஸோ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வந்து இதுதான். இதில் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணினா உங்களுக்கு கிராப் ஃபிஷும் கிடைக்கும்ல. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராப் ஃபிஷ் கிடைக்கும், அதை வச்சு நம்ம வந்து ஆப்லான் கூட பிடிச்சி நம்ம பேரட் கூட டேம் பண்ணலாம். ஓகே, பார்த்திங்கன்னா வந்து இது மூணு தான். அதை வந்து நம்ம வந்து மூட்டை கட்டி வச்சுக்கணுங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து 25 ஃபீட் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். 25 ஃபீட் இருந்தாலே போதும், 25க்கு மேலே கண்டிப்பாக எடுத்துக்காது. நீங்கள் அதுக்காக 25 கீழே கொண்டு போனீங்கன்னா பாதியிலே அப்புறம் ஓடி போயிடும் பார்த்துங்க. எல்லாத்தையும் தின்னு அப்புறம் பாதியில் ஓடி போயிடும், நல்லா டேம் பண்ணவும் முடியாது. இப்போ நம்ம போய் குக் பண்ணலாம். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்கிறேன், லார்ஜ் ஸ்கேலப் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பொட்டனம் கட்டணும், அதாவது 25 25 அப்படி போட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 125 வரும்னு நினைக்கிறேன். 125 நீங்கள் கலெக்ட் பண்ணி இது பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 25 பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் ஆல்ரெடி வந்து நான் வந்து இதை வந்து பை பண்ணிட்டேன், பை பண்ணலாம், ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து இருந்தது, ஆல்ரெடி எதுக்கும் நம்ம வந்து ஃபிஷிங் பண்ணியில் கிடச்சிது, அதனால் இருந்தது. நீங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து குக் பண்ண தேவையில்ல. ரேர் மீட்டு, அன்காமன் மீட்டு, லார்ஜ் ஸ்கேலப் இதெல்லாமே 25 கனெக்ட் பண்ணிக்கங்க. 25 ஃபீட் மட்டும் போதும் ஒரு இது டேம் பண்ணுறதுக்கு. ஒரு கிங் சேபர், கிங் ராக் ஃபயர் சேபர் டூத் டேம் பண்ணுறதுக்கு 25 போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதோட லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேல்கனோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல்கனோ இடங்களில் வந்து சுற்றிட்டே தெரியும். வேல்கனோ ஒரு இடத்துல வந்து நிறைய இடத்துல வந்து சுற்றி தெரியும். நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். நானும் நம்ம ஃப்ரெண்டு தான் அடித்தோம், ஆல்ரெடி ஒன்று அடிச்சு மண்டையை போட்டுருச்சு, அதுலேருந்து அப்புறம் ஒரு மூணு அன்காமன் வீடு தான் கிடச்சிது, கறித்துண்டு தான் கிடச்சிது. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ வந்து இப்போ சேஃப்டி அட்டாக் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒயிட் டேகர் வச்சுக்கல, ஒயிட் டேகர் தான் டக்கு அடிச்சு விட்டுச்சு. ஸோன்னு சொல்லிட்டு இதை அடிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட சாக மாட்டேங்குது, மற்றதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் குறைச்சாலே வந்து அடிபட்டுரும். எனக்கு வந்து கையில் பதட்டத்தில் அப்படி இப்படி கையில் அப்படியே உதறிடுச்சு. சரி வாப்பு ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சிடலாம், அங்கிட்டு இடையில வந்து கரடி மண்டையை வந்து கடுப்பேற்றிக்கிட்டு. ஸோ இவர் வந்து இப்போ தான் சப்ஸ்கிரைபர் தான், ஒரு மூணு நாள் தான் விளாட்றாரு, மூணு நாள் ரெண்டு நாள் தான் விளாட்றாரு. ஸோ நீங்கள் கூட நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணி விளாண்டுக்கலாம். ஒரு வழியாக அது மண்டப மூளை வந்து குழம்பி போச்சு. அதுக்கப்புறம் அந்த 25 ஃபீட் எடுத்து அதுக்கு வந்து போடாச்சு. 25 ஃபீட் எடுத்து அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணிட்டோம்னா 25 எடுத்துக்கலங்க. எனக்கு வந்து 21 தான் கிடச்சி, நீங்கள் வந்து 25 கொண்டு போங்க, அதான் 25 கொண்டு போங்க கோல். அப்புறம் கொண்டு போய்ட்டு மீதி ஃபுல்லாக தின்னுச்சுனா அதுக்கு வந்து பொறுப்பு இல்லை. ஓகே, அவ்வளோதான் கிடைச்சி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது இதை நான் எதுக்காக டேம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் டைகர், ஒயிட் டைகர் வந்து நம்ம வந்து டேம் பண்ணணும். ஒயிட் டைகர் வந்து நம்ம பிடிக்கணும், அதுக்காக தான் நான் வந்து இது வந்து முக்கியமாக நான் அதை வந்து டேம் பண்ணது. ஒயிட் டைகர் வந்து பிடிக்க முடியாது, சரி வாயெலாம் உடம்புதே ரொம்ப நல்லா இல்லை, அதனால தான் ஒயிட் டைகர் வந்து மெர்ஜ் பண்ணி அது பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா அது கூட அந்த வீடியோ கூட வேணும்னா சொல்லுங்கள், நம்ம கூட போட்டுடலாம். அது நிறைய அனிமல்ஸ் வந்து சேர்த்து அதை அப்படியே க்ரியேட் பண்ணால் தான் ஒயிட் டைகர் வந்து வரும். அதுக்காக தான் வந்து இது வந்து ஒருத்தர் வேறு கேட்டிருந்தார் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், அவருக்கு வந்து விளாட்ல. ஸோ நம்ம வந்து இப்போ தான் வந்து டேம் பண்ண முடிஞ்சது, ஹெல்பிங் வந்து ஆள் இல்லை. ஸோ அதனால் வந்து வீடியோ போட வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. இதுக்கப்புறம் வந்து வீடியோ போட கண்டென்ட் கிடைக்காத காரணத்தினால் நல்ல நாள் கழிச்சா கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஸோ
அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ நம்ம கூட ஜாயின் பண்ணி வரணும்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, சீ யூ.